السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. நம் அறைவனின் மீதும் ஏக இறைவனாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபமாக வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து நிறைய கேள்விகள் வந்து போயிட்டு இருக்குது. அதுல ஒரு கேள்வியை பத்தி தான் பார்க்க போறோம். இஸ்லாத்திய தொற்று நோய் உண்டா அப்படின்னு சொல்லி கேள்வியில் வந்து வந்துட்டு இருக்குது. நம்மள்கிட்ட கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புகாரியில் வந்து ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க தொற்று நோய் என்பது கிடையாது, சகுனம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஹதீஸில் புகாரியில். ஸோ அதை வச்சுட்டு வந்து இன்றைக்கி மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தொற்று நோய் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆளுக்கு நோய் இருக்குதுன்னா அவர் கூட பழகிறதுக்கு மூலமாகவும், அப்புறம் அவர் யூஸ் பண்ண பொருட்களை நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாகவும் தொற்று நோய் பரவுது. அவர் கூட சிரித்து பேச, அவர் கூட தொட்டு பேசுறதுனால, அவர் கூட கட்டி பிடிச்சி பேசுறதுனால, கை கொடுக்கறதுனால நமக்கு தொற்று நோய் பரவுதுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து மருத்துவ உலகம் சொல்லும் பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி தொற்று நோய் கிடையாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம தப்பா இருக்குதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது தப்பா, அப்படி இல்லை மருத்துவ உலகம் சொன்னது தப்பா அப்படின்னு சொல்லி வந்து தடுமாறக்கூடிய நேரம் முரண்பாடா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையா சொல்லணும்னு சொன்னா முரண்பாடே கிடையாது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுட்டோம்னு சொன்னா இதுல முரண்பாடே வராது. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொற்று நோய் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ கிடையாது? முதலாம் அவருக்கு கிடையாது. என்ன முதலாம் அவருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்பர் ஒன்னுக்கு வந்து தொற்று நோய் இருக்குன்னு வச்சுப்போம். நம்பர் ஒன்னுக்கு தொற்று நோய் இருக்குது. நம்பர் டூ வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் கூட பழகிறாரு, அல்லது வந்து அவருடைய பொருளை யூஸ் பண்ணுறாரு, அவர் கூட கை குலுக்கி பேசுகிறாரு, அவரை தொட்டு தொட்டு பேசுகிறாரு. இப்போ நம்பர் ஒன்ட்டு இருக்கிற நோய் வந்து தொற்று நோய் வந்து நம்பர் டூக்கு வந்துடுது. நம்பர் டூக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நம்பர் டூ வந்து யாருக்கெல்லாம் பரவணுமோ அவங்களுக்குலாம் பரவுதுன்னு வச்சுப்போம். இப்போ நம்பர் டூக்கு வந்து எங்கேருந்து நோய் வந்துச்சு? நம்பர் ஒன்னுக்கு வந்துச்சு. நம்பர் ஒன்ட்டு இருந்து நம்பர் டூக்கு வந்துச்சு. அப்போ நம்பர் ஒன்னுக்கு எங்கேருந்து தொற்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. எப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹதீஸ்லேயே ஒரு சம்பவம் வருது. அங்கேருந்து ஒரு தோழர் எஞ்சி டக்குன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் வந்து ஒட்டகங்களை வந்து வளர்த்துட்ருக்கிறேன், ஒரு ஒட்டகங்களுக்கு வந்து ஒரு ஒட்டகத்துக்கு வந்து நோய் வந்ததுக்கப்புறம் அந்த ஒட்டகத்துக்கு வந்து அந்த ஒட்டகத்தில் இருந்து எல்லா ஒட்டகங்களுக்கும் நோய் பரவுது, அப்போ அதுக்கு பேர் தொற்று நோய் இல்லையான்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கேட்குற கேள்வி வந்து அன்னைக்கே வந்து ஒரு தோழர் வந்து நம்மளுடைய தலைவர்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாரு. அதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திருப்பி என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒட்டகத்துக்கு நோய் வந்துச்சு இல்ல ஸ்டார்டிங்ல, அந்த ஒட்டகத்துக்கு எங்கிருந்து தொற்று வந்துச்சுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. ஸோ இது மூலமா நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொற்று நோய் என்பது கிடையவே கிடையாது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லலை. எப்போ கிடையாது? முதலாம அவருக்கு கிடையாது. முதல்ல வந்தவங்களுக்கு வந்து தொற்று கிடையாது. அவங்களுக்கு எப்படி அப்போ நோய் வந்துச்சு? அல்லாஹ் கொடுத்தான். அதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து நம்ப வைக்கிறாங்க. அதுதான் நம்பணும். அதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஹதீஸ்ல வந்து சொல்ல வராங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொற்றுமை வந்து உங்களுக்கு வரணும் நல்லா நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும், யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நல்லா நினைச்சேன்னா எப்படியும் வரவிட மாட்டான். இப்போ உங்களுக்கு நோய் வர வச்சு, அல்லது எனக்கு நோய் வர வச்சு, எல்லாம் என் மூலமாக எல்லாருக்கும் பரவணும்னு நினச்சானா கண்டிப்பாக எல்லாம் வந்து வர வைப்பான். யாருக்கெல்லாம் பரவணுமோ பரவ வைப்பான். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்க. தொற்று நோயே கிடையாதுன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லலை. ஏன்னா நம்ம மற்ற ஹதீஸையும் பார்க்குறோம். மற்ற ஹதீஸ்லாம் இருக்குதா இல்லையா? ஷாம் தேசத்தில் வந்து ஒரு உயிர்கொல்லி நோய் வருது, தொற்று நோய் வருது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்த ஒரு நபித்தோழர் வந்து உமர் ரதியல்லாஹு வந்து என்ன பண்ணுறாங்க, அழைக்கிறாங்க இங்கே வாங்கன்னு. அப்போ அந்த நபித்தோழர் என்ன சொல்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நோய் இருக்கக்கூடிய ஒரு ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு போகவும் கூடாது, வேற ஒரு ஊர்லேருந்து நோய் இருக்கக்கூடிய ஊருக்கு வரவும் கூடாது அப்படின்னு சொல்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நோய் இருக்கிறது, இந்த தொற்று நோய் இருக்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க, தொற்று நோய் இருக்கிறது வந்து நம்பியிருக்கிறாங்க, இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மற்ற அதிசலாம் பார்க்கும்போது கூட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொற்று நோய் உள்ள ஒரு நோயாளியை பார்த்தீங்கன்னா விரண்டு ஓடிங்க, அவர்கிட்ட இருக்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொற்று நோய் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் அவருக்கு வந்து நோய் வரலை, அந்த நோயை கொடுத்தது அல்லாஹ். அந்த அல்லாஹ் வந்து யாருக்கெல்லாம் நோயை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்குலாம் அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்ல வரது தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா, தொற்று நோய் என்பது கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து முரண்பாடாக இருக்குது, தப்பாக இருக்குன்னு யாரும் புரிஞ்சுக்க வேணாம். சரியாக விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். விளங்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் பேசணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பேசுகிறேன். இதை பற்றிய மாற்று கருத்து இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Thanks for watching.